السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: رجب شهر الاستغفار لأمتي، أكثروا فيه الاستغفار فإنه غفور رحيم. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. உள்ளவனை வாழ்த்தி உள்ளவனை போற்றி வழிமார்களின் ஆசிரியை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழனைத்து முறித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையிலே நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா அனைவரையும் கொண்டு சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ரஜபுன் முரஜப் என்கின்ற புனிதமான வரத்து பொருந்திய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய வருத்தத்தின் பொருட்டால் அல்லாஹு தஆலா நம் அனைவரினுடைய அமல்களையும் அவனுக்கு பொருத்தமானவையாக ஆக்கி புரிவானாக. இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய அனைத்து அமல்களையும் பரிபூர்ணமாக செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த மாதத்தினுடைய புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவரினுடைய பாவங்களையும் மன்னிக்கப்பட்டதாக ஆக்கி புரிவானாக. வினயத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்தையும் நமக்கு பயன் தரக்கூடியதாக நன்மைக்குரியதாக ஆக்கி தந்திருக்கின்றார். அந்தந்த காலத்தை அடைகிற போது அதனுடைய நன்மைகளை நாம் அதிகமதிகம் பெறுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு காட்டித்தந்த அழகிய நடைமுறையாக இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் நமக்கு இந்த காலத்தை எப்படி அமைத்து தந்திருக்கின்றான்? இன்ன இத்தத்த சுஹூரி இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை இத்னா அஷர, 12 இருக்கின்றன. ஃபி கிதாபில்லாஹி, இது அல்லாஹ்வினுடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் அல்லாஹு தஆலா படைத்த நாள் முதலே ஒரு வருடத்திற்குண்டான மாதங்களின் எண்ணிக்கை 12 இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த வார்த்தையோடு அல்லாஹ் இன்னொரு ஒரு வார்த்தையையும் சொல்லி காட்டுகிறான். மின்ஹா, அந்த 12 மாதங்களில் அர்பஅத்துன் ஹுரும், புனிதமான வரக்கு பொருந்திய 4 மாதங்கள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையோடு சேர்த்து அந்த விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் அந்த 4 மாதங்களுக்கு குறிப்பிட்ட மிகப்பெரிய பிரத்யேகமான நன்மைகள் இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா இங்கு சுட்டி காட்டுகிறார். அது என்ன 4 மாதங்கள்? 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ்.
ஆகிய மூன்று மாதங்கள் துல்கஅதா துல்ஹஜ் முஹர்ரம் என்று தொடர்ந்து வந்து அதன் பிறகு இடைப்பட்ட மாதங்கள் செல்ல ரஜபுல் முரஜப் என்கின்ற நான்கு மாதங்கள். இந்த நான்கு மாதத்தை அல்லாஹு தஆலா புனிதமான மாதங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். ஆதலால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய காலத்திற்கு முன்பே அரபியர்கள் எல்லாம் இந்த நான்கு மாதங்களை மிகவும் புனிதமானதாக அவர்கள் கருதியிருந்தார்கள். இந்த நான்கு மாதங்கள் வந்துவிட்டாலே அவர்கள் எந்த ஒரு மனிதரினுடனும் சண்டை போட மாட்டார்கள், எந்த ஒரு மனிதரின் மீதும் அவர்கள் பகைமை கொள்ள மாட்டார்கள், எந்த ஒரு மனிதரிடத்திலும் மோதிக்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த விஷயத்தை அப்படியே நிறுத்திவிட்டு சண்டை போட்டுக் கொள்ளாமல் ஒற்றுமையாக ஆகும்படியான விஷயத்தை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். அப்படி நபியோர்களுடைய காலத்திற்கு முன்பே இந்த நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்தப்படக்கூடியதாக அரபியர்கள் அவர்கள் அமைத்து காட்டினார்கள். இதுதான் வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகும் கூட இந்த நான்கு மாதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தியதாகவே அவர்கள் தங்களுடைய அமல்களையும் அமைத்து கொண்டு எல்லா சஹாபாக்களுக்கும் அப்படிப்பட்ட முறையிலே நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் ரஜப் மாதம் வந்ததுமே நீங்கள் இவ்வாறு துஆ செய்ய வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவையும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக, அந்த பரக்கத்தோடு ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ வழங்குவாயாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று இந்த துஆவை நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த மாதத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு புனிதம் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அதனால்தான் சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடக்கஸ்தலத்திலே உட்கார்ந்திருந்தவர்கள் சஹாபாக்களோடு எழுந்திருந்து நடக்கின்றார்கள். திரும்பவும் அந்த உட்கார்ந்த இடத்தில் வந்து அமர்கிறார்கள். திரும்பவும் எழுந்திருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கின்றார்கள். இப்படியாக அடிக்கடி செய்கிற போது சஹாபாக்கள் இந்த செயலை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்போதும் இல்லாதது போல அடக்கஸ்தலத்திலே இப்படி ஒரு செயலை தாங்கள் செய்து காட்டுகிறீர்களே, என்ன நேர்ந்தது என்பதாக கேட்டார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை ஜாதுல் மஆத் என்கின்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், தோழர்களே, இங்கு அடக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வேதனையால் அவர்கள் மிகவும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். அந்த அழுகையை பார்த்து எனக்கும் அழுகை வருகிறது என்பதாக சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். சஹாபாக்கும் அதை பார்த்து அழுது விட்டார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கு அடக்கப்பட்டவர்களுக்கு யாரெல்லாம் நீ ரஹ்மத் செய்வாயாக என்று நான் அவர்களுக்காக அப்படி துஆ செய்தேன். அப்படி துஆ செய்கிற போது உடனே அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்று இங்கு அடக்கப்பட்டவர்களுக்கு உண்டான வேதனை குறைக்கப்பட்டு தண்டனை குறைக்கப்பட்டு அவர்களுக்கு ரஹ்மத்தை தரப்பட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதோடு ஹதீஸினுடைய முடிவில் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், இங்கு அடக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே ரஜப் மாதத்தை அடைகிற போது அந்த ரஜப் மாதத்திலே ஏதாவது ஒரு நாள் அவர்கள் நோன்பு நோற்று
என்றால் அந்த ஒரு நாளினுடைய வரக்கத்தின் மூலமாக இவர்களுக்கு மண்ணறையில் அடக்கப்பட்டதிலிருந்து தியாமத்து நாள் வரை இவர்களுக்கு அதாவே செய்யப்பட்டிருக்காது, வேதனையே செய்யப்பட்டிருக்காது. அப்படிப்பட்ட புனிதமான காலங்களை இவர்கள் அடைந்தும் கூட அந்த அமலை இவர்கள் செய்யாமல் விட்டுவிட்டார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் சொல்லி தந்ததை ஹதீஸுடைய ஏடுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜப் மாதத்தை அடைந்ததும் ரஜப் மாதத்தினுடைய முதல் பிறை முதல் நாள் அன்று நோன்பு வைத்தவர்களுக்கு வஜபத் லகுல் ஜன்னா, சொர்க்கம் அவர்களுக்கு கட்டாயமாகிவிட்டது. இது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், சொர்க்கத்தில் ஒரு நதி இருக்கிறது, அந்த நதியினுடைய பெயர் ரஜப். அந்த நதியினுடைய பெயர் ரஜப். எவர் ஒருவர் இந்த ரஜப் மாதத்தில் நோன்பு வைக்கின்றாரோ கட்டாயமாக அவர்களுக்கு சகாஹுல்லாஹும் மின் தாலிக்க நஹர், அந்த நதியிலிருந்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீர் பாய்ச்சுவான், நீர் புகட்டுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவதோடு அந்த நதியினுடைய விதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உலகில் நீங்கள் பார்க்கக்கூடிய பாலினுடைய வெண்மையை விட மிகவும் வெண்மையானது, இந்த உலகில் நீங்கள் அருந்தக்கூடிய தேனை விட அதனுடைய ருசியை விட மிகவும் இனிமையானது. அப்படிப்பட்ட ரஜப் என்கின்ற நதியிலிருந்து இந்த மாதத்தில் ஒரு நோன்பு வைத்ததனுடைய வர்க்கத்தின் பொருட்டால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீர் புகட்டுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இப்படியான சிறப்புகள் ரஜப் மாதத்தில் இருப்பதால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் தொடங்கியதுமே நமக்கு துஆவின் மூலமாக அமல்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். ரஜப் என்பது விதை போடப்படக்கூடிய மாதம், அதன் பிறகு வளரக்கூடிய ஷஅபானுடைய மாதம், நீர் பாய்ச்சக்கூடிய மாதம், அதன் பிறகு வரக்கூடிய ரமலானுடைய மாதம், அறுவடை செய்யக்கூடிய மாதம். அந்த வகையில் தான் இந்த துஆவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று மாதத்தையும் சேர்த்து அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான வ பல்லிக் லனா ரமலான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்கள். இந்த துஆவிலே இன்னொரு ஒரு படிப்பினையும் நாம் பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இரண்டு மாதத்திலும் பரக்கத்தை கேட்க சொல்லி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கேளுங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம், ரமலான் மாதத்திலும் யாரெல்லாம் எங்களுக்கு நீ பரக்க செய்வாயாக என்ற வார்த்தை சொல்லி இருக்கலாம் அல்லவா. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவிலே அல்லாஹு பாரிக்லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் என்று சொல்லிவிட்டு ரமலான் மாதம் வருகிற போது என்பதாக கேட்டு சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்ன என்று சொன்னால், ரஜவும் ஷஅபானும் நமக்கு பரக்கத்தை பெற்று தரும். ரமலானை அடைவதே மிகப்பெரிய ஒரு பரக்கத், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அந்த புண்ணியத்தை பெறுவதே மிகப்பெரிய ஒரு பரக்கத் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரஜப் மாதம் வந்ததுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிற்குண்டான முன் தயாரிப்புகள் அனைத்தையும் இந்த இரண்டு மாதங்களிலேயுமே நமக்கு செய்து காட்டி விடுவார்கள். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ரஜப் மாதம் வந்ததுமே அதிகமாக நீங்கள் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ரஜப் மாதம் வந்ததுமே அதிகமாக குர்ஆனை ஓதி அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேளுங்கள், ரஜப் மாதம் வந்ததுமே உங்களுடைய வாழ்க்கையில் கலாமான தொழுகைகளை எல்லாம் அனைத்தையும் இந்த ரஜப் மாதத்திலே நீங்கள் தொழுது அந்த கலாவை நிறைவேற்றி விடுங்கள் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். ஏனோ நம்முடைய இளைஞர்கள் தான் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தெளிவில்லாமல் செய்து விட்டார்கள், ஏதோ விவரம் இல்லாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்லி நம்முடைய அமல்களை முடக்குகிறார்களே தவிர அமல்களை விசாலமாக ஆக்குவதற்கு நம்முடைய இளைஞர்களுடைய சிந்தனை இன்றைக்கு நமக்கு போய்விடுவதே கிடையாது. அதையும் கேட்டுவிட்டு நாமும் அப்படித்தான் செல்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜப் மாதத்தில் மூன்று நாட்கள் நீங்கள் நோன்பு வைத்தால் மூன்று வருடங்களுக்கு உண்டான நன்மைகள், மூன்று வருடங்களில் நீங்கள் நோன்பு வைத்ததற்கு உண்டான நன்மை உங்களுக்கு தரப்படுகிறது. ரஜப் மாதத்தினுடைய ஏழு நாட்கள் நீங்கள் நோன்பு வைத்தால் தொடர்ச்சியாக ரஜப் மாதத்தினுடைய ஏழு நாட்கள் நீங்கள் நோன்பு வைத்தால் நரகத்தினுடைய ஏழு வாயில்கள் அடைக்கப்பட்டுவிடும்.
ரஜப மாதத்தினுடைய 8 நாட்கள் நீங்கள் நோன்பு வைத்தால் சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்காக உங்களுக்கு திறந்து வைக்கப்படும். ரஜப மாதத்தினுடைய 15 நாட்கள் நீங்கள் நோன்பு வைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் கேள்வி கணக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிற போது அந்த கேள்வி கணக்கை உங்களுக்கு லேசானதாக ஆக்கப்படும். ரஜப மாதத்தினுடைய 30 நாட்களும் நீங்கள் நோன்பு வைத்தால் இந்த உலகிலேயே நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்குரியவர்கள் என்று உங்களுக்கு எழுதப்பட்டுவிடும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் வரதுவஅன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார், அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் என்ற திருப்திக்குரிய அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்து சொன்னானோ அந்த வகையில் நம்முடைய அமல்களுடைய ஏடுகளிலே இவர் அல்லாஹுடைய திருப்திக்குரியவர் என்று எழுதப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட புனிதமான மாதம் தான் இந்த ரஜப் மாதமாக இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது, அதுபோல இந்த ரஜப் மாதத்திற்கென்று பிரத்யேகமான ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த ரஜப் மாதத்தினுடைய 27வது பிறையில் தான் அல்லாஹு தஆலா எனக்கு மிஅராஜ் என்கின்ற விண்வெளி பயணத்திற்குண்டான பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் இந்த உலகிலிருந்து இந்த உடலுடன் கூடிய உயிரோடு அல்லாஹ் என்னை அழைத்து சென்று தன்னுடைய அரசின் பக்கம் நெருக்கி வைத்து இந்த கண் இமைகள் எப்படி நெருக்கமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா என்னை தன் பக்கம் நெருக்கமாக்கி அரவணைத்தான். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அரவணைப்பு கிடைத்த இந்த மாதம் தான் ரஜப் மாதமாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் இந்த ரஜப் மாதத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து அதனுடைய புண்ணியத்தை அறிந்து நம்முடைய அமல்களை நாம் சீர்திருத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால் கட்டாயமாக அல்லாஹுடைய நெருக்கம் நம்மாலும் பெற முடியும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்களோ அல்லாஹுடைய நெருக்கம் இந்த மிஅராஜினுடைய இரவில் எனக்கு கிடைத்தது என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட அல்லாஹுடைய நெருக்கம் இந்த ரஜப் மாதத்தின் மூலமாக நம்முடைய அமல்களை நாம் சரியாக்கி கொண்டால் அதற்குரிய எல்லா அமல்களையும் நாம் செய்தால் கட்டாயமாக நாளை மறுமையிலே அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கும் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்விகளின் மூலமாக ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரஜப் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஏனைய அமல்களில் மிக முக்கியமான அமல்கள் 5. அதில் முதலில் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்று துவா செய்வதும், இரண்டாவது இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் மற்ற 11 மாதங்களை விட இந்த மாதத்தில் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மதிப்பு உண்டு. ஏனென்றால் இந்த மாதத்திற்கு மட்டும்தான் ஷஹ்ருல் இஸ்திக்ஃபார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். வேறு எந்த மாதத்திற்கும் ஷஹ்ருல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்படவில்லை. ஷஹ்ருல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லப்பட்ட ஒரே மாதம் ரஜப் மாதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா கஃபூர் ரஹீமாக இருக்கிறார். அதனால் உங்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் இந்த மாதத்தில் செய்து அதிகமாக தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மூன்றாவது அமலம் நோன்பு. நோன்பு வைத்து இந்த ரஜப் மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை நாம் கேட்டால் இந்த ரஜப் மாதத்தினுடைய வரக்கத்தின் பொருட்டால் அல்லாஹு தஆலா கட்டாயமாக அதை நமக்கு நிறைவேற்றி தருவான். நான்காவது உறவினர்களை அரவணைத்து வாழ வேண்டும். சண்டை பிணக்குகள் ஏதாவது இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் அந்த சண்டை பிணக்குகளுக்குண்டான அந்த மன்னிப்பை கேட்டுவிட்டு இனிமே நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி உறவினர்களை அரவணைத்து வாழ்வதும் இந்த ரஜப் மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக பிரத்யேகமான ஒன்று. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த மிஅராஜினுடைய தினம் வந்ததும் நம்முடைய உறவினர்களை அழைத்து அவர்களுடைய வீட்டிலே விருந்து உபசரிக்கக்கூடிய ஒரு வளமையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதா ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டுவிட்டு நம்முடைய உறவினர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்று இல்லாமலேயே போய்விட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள், இந்த ரஜப் மாதத்திலே சண்டையிடாமல் எந்த ஒரு பிணக்குகளும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்களை அரவணைத்து வாழ்வதும் ரஜப் மாதத்திலே நீங்கள் பெறக்கூடிய வர்க்கத்தில் மிக பிரத்யேகமான ஒன்று என்று நமக்கு
சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். ஐந்தாவது அமல் தான் தொழுகை. தொழுகையை நாம் தேடுதலாக நாம் தொழுது வருவதோடு அதிகமான நஃபிலான தொழுகையில் நாம் தொழுது வர வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், எனக்கு அல்லாஹு தஆலா ரஜபு மாதத்தினுடைய 27வது பிறவியிலே விண்வெளி பயணத்தை மேற்கொண்டு அல்லாஹுவை நெருங்கி பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தது போல என்னுடைய உம்மத்தாகி இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தொழுகையின் மூலம் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றார். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிஅராஜாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த ரஜபு மாதத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விட்ட அந்த தொழுகைகளை எல்லாம் பேணுதலாக நாம் நினைவு கொண்டு பலமான தொழுகைகளை எல்லாம் நாம் தொழுது நம்முடைய தொழுகையினுடைய கடமையை நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அதுவும் காரணமாக இருக்கும் என்பதாக ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கைகளின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அமல்களை செய்து இந்த புனிதமான மாதத்தினுடைய வர்க்கத்தை உணர்ந்து அமல் செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் அந்த மனைவியை மாற்றி அவர் புரிவானாக. வாழ்நாள்